வணக்கம், நான் உங்கள் தமிழர்களின் தோழன். எம்எல்ஏ சம்பளத்தை பார்த்தாச்சு, அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்து. எம்பிக்களுடைய சலுகைகளும் சம்பளத்தையும் பார்த்துரும். அதாவது 6 தொகுதிக்கு 1 MP. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து பஞ்சாயத்து தலைவரை கூடுவோம், இல்லை கவுன்சிலரை கூடுவோம், எம்எல்ஏயும் நம்ம பார்க்க போகிறதில்ல, எம்பியும் நம்ம பார்க்க போகிறதில்ல. பின்ன அவங்களும் நம்மளை வந்து எலெக்ஷன் அன்னைக்கு மட்டும்தான் பார்க்க வருவாங்க. இப்போ எம்பி எம்எல்ஏவாவது எப்போது வருவார் நம்ம பார்த்து விடுவோம். ஆனால் இந்த எம்பிக்களை நம்ம பார்க்கவே முடியாது, அவர் எங்கே இருப்பார்னு தெரிய வைக்காது. நீங்கள் தொகுதிக்கு எல்லாம் ஒரு எம்பி அலுவலகம் இருக்கும், அங்கே தான் போனீங்கன்னா அங்கே யார் இருக்குன்றவ இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த எம்பிக்களின் சம்பளம் எவ்வளவு? அதாவது அடிப்படை சம்பளம்னு ஒரு 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தொகுதி சலுகைப்படின்னு ஒரு 70,000 ரூபா, பின்ன அலுவலக சலுகைப்படி அது ஒரு 60,000. ஆக மொத்தத்தில் ஒரு 2 லட்சத்தி 20 தாண்டி சம்பளம் இருக்குது. ஏன்னா கஷ்டம்னா கஷ்டம், வேலைலாம் சரியான வேலைலாம் அவங்களுக்கு. இங்கே மேசத்திட்டவங்களுக்கு இவ்வளோ சம்பளம், அங்கே பாராளுமன்றம் வந்து ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் பாராளத்தை முடக்கிடுவாங்க. நமக்கு நம்ம பார்த்த வரலாறு இது, எப்படி அதை முடக்கிடுவாங்க? இதை என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமாக அது நடந்தால் தான் உண்டு. இப்படி தான் அங்கே இருக்கும். இது போக அவருக்கு ஃப்ளைட்டில் ஃப்ரீ, ட்ரெயின் ஃப்ரீ, ஆஸ்பத்திரிக்கு செலவு, அப்புறம் ஒரு வீடு கொடுப்பாங்க. மெயினாக வீடு கொடுப்பாங்க, வீடு தான் வீடு வச்சு எனக்கு. அப்புறம் வீட்டில் சோஃபா செட்டுலாம் கட்டில் கட்டிலாம் வாங்கட்டாமா இருக்குல்ல, அதுக்கும் எங்களுக்கு அதுக்கும் உள்ள வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ராஜா வாழ்க்கை தானே. அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க எம்பி வந்து நம்ம தொகுதி பக்கம்லாம் வர முடியாது. இப்போ எங்கள் ஊர் எம்பிலாம் எங்கே இருக்காருனே தெரில. நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஊர்லேயா பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியா கவுன்சிலில் இருக்கக்கூடியா இப்படி தான் நம்ம வந்து இது வளர்ந்துட்டோம். அதனால் எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் பார்க்க முடியாது. ஆனால் சம்பளம் மட்டும் அவங்களுக்கு வேறு லெவல் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இனிமேல் யார் எம்பியாக வந்தாலும் ஓட்டு போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க, விவசாய சின்னத்துக்கு போடுங்க. அதுதான் நம்மளுடைய சின்னம், தமிழ்நாட்டை காக்க வந்த சின்னமாக இருக்குது. நம்மளுடைய பணம் எல்லாம் வீணாக போகுது, அதுக்கு விடப்படாது. நாம் தமிழர்.